ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாவாவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து டெரிவேட் ஃப்ரம் அ டெரிவேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏ பிசி அப்படின்னு மூணு கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏல ஏவை வந்து நம்ம பி கிளாஸுக்கு பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிக்கான பேஸ் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பி அப்படின்றது தான் பேஸ் கிளாஸ். ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம இந்த கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டெரைவ்டு ஃப்ரம் டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். ஸோ பியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் ஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இதை வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் போகிறது அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நோட் பேட் எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளோட ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மல்டி லெவல் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ மல்டி லெவல் டாட் ஜாவா அப்படின்னு போட்டு நம்ம ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்கில் ஜாவாவில் நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மெயின் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்றத போட்டுக்கிறேன். மல்டி லெவல் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயின் கிளாஸ். ஸோ இப்போ நம்ம சப் கிளாஸ் வந்து நம்ம மூணு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் CLASS. ஸோ கிளாஸ் ஏ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இதே மாதிரி நம்ம மூணு சப் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏபிசி அப்படின்னு மூணு சப் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக ஒரு அடிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? தென் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் பி. ஸோ இதே மாதிரி கிளாஸ் CLASS கிளாஸ் அண்டர்ஸ்கோர் சி. ஸோ இப்போ நம்ம மூணு கிளாஸ் வந்து நம்ம அதில் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் அண்டர்ஸ்கோர் சி ஸ்பேஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் அண்டர்ஸ்கோர் சி. ஸோ இப்போ நம்ம வந்து மூணு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சாரி, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சியிலேருந்து நம்ம வந்து பியை வந்து பியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ்டென்ஸ் CLASS கிளாஸ் பி. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பியிலேருந்து நம்ம இந்த ஏவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் CLASS கிளாஸ் ஏ. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா ஸோ இந்த ஓ அப்படின்ற ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம கிளாஸ் பியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்ணலாம், கிளாஸ் ஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் ஏல நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சேம் கிளாஸ் நேம்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்றத கொடுத்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதில் ஆர்குமெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு இன்டீஜர் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய் அந்த மாதிரி நம்ம ரெண்டு இன்டீஜர்ஸ். ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரெண்டு இன்டீஜர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதிலிருந்து நம்ம உள்ளே வந்து வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு தென் பி இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்ட் ஏ கமா பி. ஸோ ரெண்டு வேல்யூவை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடிஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் இதோட மாடிஃபையர் பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மற்ற கிளாஸ்லேருந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். சேம் இதையும் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டரையும் நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக்கில் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் ஏ. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணுறோம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அடிஷன் ஃபங்க்ஷனை நம்ம வந்து போட போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சி அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி நம்ம அசைன் பண்ண வேல்யூஸை நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்டில் அந்த வேல்யூவை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரிண்ட்டில் என்ன பண்ணுறேன்னா டோட்டல்னு போட்டு நான் வந்து அந்த வேல்யூ ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷன் TOTAL டோட்டல் அப்படின்னு போட்டு நான் அந்த சி வேல்யூவை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல
கமா சி அப்படின்னு போட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. தென் அடுத்தது நம்ம என்ன போகிறோம்னா, கிளாஸ் பியில் சேம் இதே மாதிரி ஒரு ஒர்க் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மூணு வேரியபிள்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைவேட் இன்ட் ஏகமா பிகமா சி. ஸோ மூணு வேரியபிள்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் அதுக்காக நான் பப்ளிக் சிஎல்ஏ பப்ளிக் சிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ் அண்டர் ஸ்கோர் பி அப்படின்றத போட்டுக்கிறேன். தென் இதில் ஆர்கியூமெண்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நாலு வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை வந்து சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து நாலு ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் கமா இன்ட் இசட் ஒன் இன்ட் இசட் ஒன் கமா இன்ட் இசட் டூ. ஸோ நான் வந்து நாலு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தென் இசட் ஒன் இசட் டூ வந்து நான் வந்து இதுக்கு பேஸ் கிளாஸாக இருக்கிற அந்த கிளாஸுக்கு, அதாவது கிளாஸ் ஏக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இசட் ஒன்னையும் இசட் டூவையும் நம்ம வந்து அதுக்கு சென்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா. தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வேல்யூக்கும் பி வேல்யூக்கும் நான் வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணியாச்சு. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் வாய்ட் நான் வந்து சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேங்க. ஸோ வாய்ட் சப் அப்படின்றத போட்டுக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்றத கொடுத்தாச்சு. தென் அடுத்தது சேம் இந்த லைன் அப்படியே நம்ம காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கலாம். நான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நேம் மட்டும் நான் வந்து இங்கே மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, நான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். தென் சி வேல்யூ நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட சப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிடும், ஓகேங்களா. தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிளாஸ் சியில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூஸை நம்ம வந்து இந்த கிளாஸ்லேருந்து, அதாவது கிளாஸ் சியிலேருந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, நான் மூணு வேரியபிள்ஸ் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ஸ்பேஸ் இன்ட் ஏகமா பிகமா சி. ஸோ மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பப்ளிக் கிளாஸ் சி அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் சிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ் சி அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆறு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் அப்படின்ற ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இந்த அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கிளாஸ் பிக்கு தேவையான ரெண்டு ஆர்கியூமெண்ட், அதாவது இசட் ஒன் கமா இன்ட் இசட் டூ. ஸோ ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணியாச்சு. இதன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்படின்ற ஆர்கியூமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ட் எக்ஸ் ஒன் கமா இன்ட் எக்ஸ் டூ. ஸோ இப்போ வந்து நம்ம ஆறு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு. தென் இதை இந்த ஆறு ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம வந்து சூப்பர் கிளாஸ் சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம மேலே இருக்கிற ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நாலு ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த கிளாஸ்க்கு சி கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி நாலு ஆர்கியூமெண்ட்டை நம்ம வந்து பி கிளாஸ்க்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தேவையான ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு, அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்க்கு தேவையான ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம இந்த ஏ கிளாஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா. தென் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூப்பரில் நம்ம வந்து நாலு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா இசட் ஒன் கமா இசட் டூ. ஸோ நாலு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, சேம் நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தென் பி இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நான் போட போகிறேன். ஸோ பப்ளிக், ஸோ பப்ளிக் அப்படின்றத போட்டுக்கிறேன். பப்ளிக் வாய்ட் மல்டிப்ளிகேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனுக்காக எம்யூஎல் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனுக்கான கோடிங். ஸோ ஏ ஸ்டார் பி. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண வேல்யூவை நம்ம இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாஷ் என் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் ப்ளஸ் அப்படின்னு போட்டு நான் அந்த சி அப்படின்ற வேல்யூ நான் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கிளாஸ் சி கன்ஸ்ட்ரக்டருக்கு தேவையான ஆறு ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, டென் கமா டுவெல் கமா டுவெல் கமா டென் கமா ஃபிஃப்டீன் கமா டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற ஆறு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஓ டாட் எம்யூஎல் அப்படின்ற சி கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை நான் ஃபஸ்ட் நான் கால் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஓ டாட்
subtraction. So on the subtraction b class la irukra function call panikiren adutathu pathinga appadina namba a class la irukra function call panna porom. So moonu function ni namba vandu call paniyaachu. So ipa pathinga appadina multi level inheritance vandu ipdi dhaan namakku work agudhu. First namba call object create pannom appadina namakku c class ku vandu or object create aagum. Then adutathu pathinga appadina inge irundhu namba b class nammala extend panikka mudiyum. Then b class la irundhu நம்ம இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு மூலமா ஏ கிளாஸையும் நம்மளால் எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இதை வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணலாம். தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா சி ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட நீ மல்டி லெவல் டாட் ஜாவா. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்பேஸ் மல்டி லெவல் அப்படின்றத நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 22 வந்துச்சு, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6, தென் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா தப்பாக வருது. ஸோ நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார் போகிறதுக்கு பதிலாக ப்ளஸ் அப்படின்றத போட்டோம். தென் இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து நம்ம கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணோம். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 120 அப்படின்றது வந்து டிஃப்ரென்ஸ் -6, தென் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 22. ஸோ இந்த மாதிரி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம ஜாவாவில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் ட்யூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.